श्रीमद्वेदान्तरामानुजयति कृतयारण्ये निन्नस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्युदयमनुगणम् शिष्टदा पूर्णमद्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालभ्यमोक्षाश्रमन्तम् सत्त्वस्तम् श्रीवराकम् यतिवरमनघम् देशिकम् संशयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कविदार्चे केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाग्नि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षाक्षमाम् करुणया कमलाभिवान्याम् गोदहामनन्यशरणशरणम् प्रपद्ये लीलातुङ्गस्तनगिरितटी सप्तमुद्बोद्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिसवसरसिद्धमद्यापयन्ति सोच्छिष्टायाम् सृजनिगलितम् यापलात्कृत्य भुङ्क्ते गोदाः तस्यैनमिदमिदम् भूय एवास्तु भूयः अन्नवयल्बुदवयाण्डालरङ्गर्थे पन्नुजरपावैवल्वल्यम् इन्यसियाल्पाडिक्कुडत्ताळ् नत्वामालि भूमालै चूडिक्कुडत्ताळै चोल्ले சூடிக்கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்லவள்வளையாய் நாடினிய வேங்கடவர் சென்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கேப்பதியான எம்பெருமான் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நெருகேது கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை என்ற பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசனமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 14வது பாசனம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியல் செங்கல் நீர் வாயின்கள் நம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் தங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வேசும் தங்காய் எழுந்திராயினாய் நாவுடையாய் செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் தங்கையக்கண்ணானை பாடியிலோரும்பாவாய் உங்கள் குழக்கடை. இந்த கோபிகாஸ்திரியை எழுப்புகிறார்கள். அந்த கோபிகையை சம்போதனத்து தோழியே தோட்டத்தில் செங்கல் நீர் மலர்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் எழுந்திரு என்கிறார்கள். ஏதோ நீங்கள் தோட்டத்திற்கு சென்று மலர வைத்து விட்டு வந்தது போல் கூறுகிறீர்களே, பிரம்மஞானத்தை விடுங்கள் என்கிறார்கள் என்கிறாள். உங்கள் குழக்கடை தோட்டத்து வாவியல் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் சூரியோதயமும் ஆயிற்று. உங்கள் தோட்டத்து புஷ்பங்கள் விகசித்ததை பார் செங்கல் கொடை கூரை வெண்பழுதவர்த்தவர் காஷாயத்தை தரித்து கொண்டு வெண்பற்களுடன் தப்போ வேஷத்தினுடைய சைவ சன்னியாசிகளும் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் தங்கள் அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு ஆராதனத்திற்கு சென்றார்கள். தர்மஜ்ய சமய பிரமாணம் வேதாஷ்ட இதற்கு தர்மத்தை அறிந்தவர்களுடைய ஆச்சாரமும் வேதங்களும் பிரமாணம் என்பதை நீ தெரிந்த நீ கிருஷ்ணனோடு பழகினதால் பொய் சொல்லவும் கற்றுக்கொண்டாயா? நான் என்ன பொய் சொன்னேன் என்கிறாள். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் தேசும் ஆனாதாய் நாவுடையாய் சொன்னபடி செய்யவில்லை என்பதற்கான ஒரு வெட்கப்படவும் இல்லை. வாயால் சொல்லிவிட்டு செயலில் இல்லாமல் இருக்கிறாயே. நானக்வேத விநீதஸ்ய நாயஜுர்வேதாரிணஹ ந சாமவேத விதுஷஹ சத்யமேவ பிரபாஷிதும். சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் பேசுவதை பார்த்து கொண்டிருந்த ராமபிரான், யார் ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணவில்லையோ யார் யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணவில்லையோ சாமவேதத்தை அத்தியனம் பண்ணவில்லையோ அவர்களால் இப்படி பேச முடியாது. நான்கு வேதங்களையும் ஓதினவனே இவ்வளவு தெளிவாக அழகாக பேச முடியும். சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் என்று சொல்கிறார். அப்படி சரி, நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாள். செங்கொடு சக்கரம் எழுந்தும் தரக்கையன் இளவாச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும்பிரான் ஆழியுடன் பொன்னார் சங்கமுறை அடிகளை ியேன். அப்படி சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏந்தி நிற்கும் பங்கையக்கண்ணானை பாட வேண்டும் என்கிறார்கள். திருமங்கையாழ்வார் பேரழுந்தோரில் எழுந்தொழி இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுவதற்காக சொல்கிறார். அப்பொழுது அதிகாலை புஷ்கரணியில் நீராட வேண்டும் என்று போனவர் மதியம் வரை நீராடவே இல்லை.
படியிலேயே உட்கார்ந்திருக்கிறார். கோவில் பட்டாச்சார் வந்து ஏன் இன்னும் நீராடவில்லை என்று கேட்கிறார் ஆழ்வாரிடத்திலே. பெண்கள் நீராடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கரையேறட்டும், அதனால் உட்கார்ந்திருக்கிறேன் என்கிறார். பட்டாச்சார் அந்த பக்கரையை பார்க்கிறார், ஒருவரையும் காணும், என்ன ஆழ்வார் இப்படி சொல்கிறாரே என்று பார்க்கிறார். எங்கே பெண்கள் என்று கேட்கிறார் ஆழ்வார் இடத்திலே. நெல்லில் குவளை கண்காட்ட, நீரில் குமுதம் வாய்காட்ட, அல்லிக் கமலம் முகம் காட்ட, கழலி எழுந்தோர் நின்னானை. ஆழ்வாருக்கு குவளை பூ கண் காட்டியதாம், குமுதப்பூ வாய்போல் தோன்றியதாம். அப்படி நீங்கள் பெண்களின் முகத்தின் ஒளியை பார்த்து பூக்கள் மலர்ந்ததாகவும் குவிந்ததாகவும் கூறுகிறீர்களா? சீர்காழி எம்பெருமானை அனுபவிக்கிறார். நெய்தலோடு மகிழணைந்து குவளைகள் தம் கண்கள் என்னும், மலர் குமுதம் வாய் என்னும், கடைச்சிவார்கள் கையணைந்து தலைகலையாதேரும், காழிச்சீராத விண்ணகரம் சேர்ந்து நீரே என்று. மலையாள சிவதேசத்து எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது போத நடுந்தடந்தால் உயர்தாமரை, செங்கல் நீர் மாதர்கள் வான்முகமும், கண்ணும் மீண்டும் திருவல்லவாள். ஆயிரம் புண்ணிய ஜென்மாக்களுக்கு பிறகுதான் பிராமண ஜென்மம் கிடைக்கும். அது வேதாத்தியனம் பண்ண ஜென்மமாக இருக்க வேண்டும். ஆயிரம் வேதாத்தியனம் பண்ண அந்த பிராமண ஜென்மம் எடுத்த பிறகுதான் யாகம் செய்யக்கூடிய பிராமண ஜென்மமாக கிடைக்கும். அப்படி ஆயிரம் யாகம் செய்த பிராமண ஜென்மம் எடுத்த பிறகுதான் சன்னியாசி ஜென்மமானது கிடைக்கும். சந்நியாசம் பெற்றுக் கொள்பவர் புத்திரன் மித்திரன் சுகபோகங்களில் பணத்தில் ஆசையில்லை, ஆசையற்றவனாக இருக்கிறேன் என்று சத்தியம் பண்ண வேண்டும். ஆச்சாரிய பரம்பரையே ஸ்ரீமத் வகுத்தூர் ஆண்டவன் ஸ்ரீமத் பெரியாண்டவனுக்கு சந்நியாசாசிரமம் கொடுக்கும் பொழுது இவற்றை எல்லாம் விட்டுவிட்டாயா என்று கேட்கிறார் வகுத்தூராண்டவன் பெரியாண்டவன் இடத்திலே. சிஷ்யர்கள் வேண்டும் என்ற ஆசையும் விட்டுவிட்டேன் என்றாராம் பெரியாண்டவன். பெரியாண்டவன் இருந்த காலத்திலே வைராக்கிய ஞானானுஷ்டான வைராக்கியராய் எழுந்தவர் இருந்தவர். பிக்ஷை பிரசாதம் மட்டும்தான், அந்த பிக்ஷை எடுத்து அதை கொள்ளிடம் சென்று அந்த வடதிருக்காவிரியிலே அந்த பிக்ஷையை நினைத்து திருத்தாய் சேர்த்து மூன்று பிடி மூன்று கவலம் மாத்திரம் சுவீகரிப்பது வழக்கம். அப்பேற்பட்டதான மகிமை புரிந்தியதான ஆச்சாரியன் ஸ்ரீரங்கநாதனிடத்திலே பாசம் அதிகமாம், ரங்க பாசம். கேசபாசம் உடையவர்கள் யதிகள், சன்னியாசிகள், நம் ஆச்சாரியர்கள். சிகையா சேகரினம் பதிஞ்சதீனாம், பாஷ்யகாரர் போல எழுந்தருள் இருந்தவர்கள். பெரியாழ்வார் எம்பெருமானை சயனத்தில் கோலத்திலே அனுபவிக்கிறார். திருநாபியிலே பெரிய பந்துடன் தாமரையுடன் சேவை சாதிக்கிறார். பிரம்மாண்ட சத்ர தண்டா சரதித் புவனாம் போருகோ நாள தண்டா. பிரம்மா இருப்பையும் கண்டாராம், ஆனால் அந்த தாமரை மூடி மூடி திறந்து கொள்கிறதாம். என்ன காரணம் என்று யோசிக்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் தன்னுடைய சங்கு சக்கரத்தை காண்பித்தானாம். சக்கரத்தை கண்ட தாமரை சூரியன் என்று நினைத்து மலர்ந்ததாம், சங்கை கண்டதும் சந்திரன் என்று மூடிக்கொண்டதாம். இது சுவாமி தேசிகன் தேவநாயக விஞ்ஞானத்திலே அனுபவிக்கிறார். நீலாச்சலோதிஜ நிஷாகர பாஸ்கராபே தவ சங்க சக்கரே. நீல மலைவேல் சக்கரம் என்னும் சூரியனும் சங்கு என்னும் சந்திரனும் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியது. அதனால் நீலமலை போல இருக்கக்கூடியதான திருவேணி எப்பொழுதும் பிரகாசமாய் இருக்கும் என்று. போடவே நீலமணங்கொடுக்கும் சுகல் சூழ் புனல் சூழ் குடந்தை கிடந்த சேடர்குலன்னு தெரித்த மாட்டேன் செஞ்சுடராளியும் சங்கும் ஏந்தி பாடகமெல்லடியார் வணங்க கண்மணிமுத்தோடு இழந்து தோதி ஆடகம் பூண்டு ஒரு நான்கு தோளும் அச்சோ ஒருவர் அழகியவார். திருக்குழந்தை எம்பெருமான் ஆழ்வாருக்கு சேவை சாதித்து மயக்க ஆழ்வாரும் பாசுரம் தொடங்கினார். சங்கு சக்கரம் தனது கைகளில் ஏந்தி கொண்டு நான்கு தோள்களுடன் இருப்பதைக் கண்டு அச்சோ ஒருவர் அழகியவார் என்று ஆச்சரியப்பட்டு அனுபவிக்கிறார் ஆழ்வார். அரியவா இப்புடை வறந்து விளர்ந்த வரியோடி நீண்டவர் பெரியவாய் கண்கள் அந்த கண்களை உடையதான பங்கைய கண்ணானை பாடி அவனை பாட வேண்டும் எழுந்திரு என்கிறார். உங்கள் உழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலிலே வாய் நிகழ்ந்தான் பல்வாய் கூம்பினகான். நான் வந்து எழுப்புகிறேன் என்று சொன்னவள் வரவில்லை என்று சொல்லி எழுப்புகிறார்கள். நான் உடையாள் என்று அழைத்து
இவள் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தூங்க மாட்டார்கள், என்னை எழுப்பி அனுப்பி விடுவார்கள், நானே வந்து எழுப்புகிறேன் என்று சொன்னாயே, உங்கள் தோட்டத்து பூக்கள் மலரும் அளவிற்கு பொழுது முடிந்து விட்டது, எழுந்திரு என்கிறார்கள். செங்கர் கொடைக்கூரை வெண்பகு கவர்த்தவர் சன்னியாசிகளுக்கு லட்சணம் வெண்மையாக இருக்க வேண்டிய மூன்று பற்கள் யஜ்னோபவீதம் ஜலபவித்ரம். இவைகளில் வெண்மையான பற்கள் மட்டும் உடையவர்கள் தங்கள் திருக்கோயிலுக்கு சென்றனர் என்கிறார்கள். அதாவது அவர்கள் தன் நிர்வாகத்தில் இருக்கும் கோயிலுக்கு சென்றார்கள் என்ற அர்த்தம். அவர்கள் நதியில் நீராடி தனுர்மாச ஆராதனத்துக்கு செல்கிறார்கள். தங்களிடம் உள்ள செங்கரு ஒடிக்கூரை ஆசைகளை துறந்து வெண்பகு தவர்த்தவர் சத்துவகுணங்களை வெளிப்படுத்திக் கொண்டு சங்கு என்னும் உபகரணங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் கோயிலுக்கு சென்றனர் என்கிறார்கள். சம்சாரத்தில் ருச்சி இல்லாதவர்கள் தவர்த்தவர் பெருந்தவத்தில் இருப்பவர்கள். சூத்திரர்களுக்கு சந்நியாசாஸ்திரம் சாஸ்திரோத்தமாக கிடையாது. சம்சாரத்தில் வைராக்கியம் ஏற்பட்டு தங்களுக்கு ஏற்றபடி தவத்தில் இருப்பதால் இவர்கள் அத்தவர் என்று போற்றத்தக்கதாக இருக்கக்கூடியவர்கள். தவத்தினாலேயே சன்னியாசிகள், அதனால் தவத்தோர் என்று சொல்லாமல் அத்தவர் என்று சொல்கிறார்கள். சூத்திரர்கள் ஆராதிக்கும் எம்பெருமானை பிராமண சத்திரிய வைஸ்வரான திரைவர்ணிகர்கள் சேவிப்பது கிடையாது, அதனால் பொதுக்கோயிலாக சொல்லாமல் தங்கள் திருக்கோயில் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆராதிக்கும் மூர்த்திகளிடத்தில் கௌரவத்துடன் இருப்பது எல்லோருக்கும் உள்ள கடமை, அதனால் அவர்களும் சென்றனர் எழுந்திரு என்கிறார்கள். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா உடையாய். நன்றாக பாடக்கூடியவரே, சங்கொடு சக்கரம் இயங்கும் தடக்கையனை பாஞ்சஜன்யம் ரிஷிகேசம் என்றபடி சங்கு சக்கரம் தரித்துள்ள கண்ணனை பாரத யுத்தத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி பீஷ்மருக்கு எதிரில் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணதும் ஜெயத்ரதனை வதம் செய்வதற்காக சக்கரத்தால் சூரியனை மறைத்ததும் உத்தனையின் கர்ப்பத்தை சக்கரத்தால் காப்பாற்றினதும் தேனை ரூபேன சதுர்புஜேன சகசிரபாகோ பவ விஸ்வமூர்த்தே என்று விஸ்வரூபத்தை கண்ட அர்ஜுனன் முன்பிருந்த நான்கு கைகளுடன் செயல் சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனான அவதரிக்கும் போது சதுர்புஜத்துடன் தேவதைக்கு தரிசனம் கொடுத்தவன் கம்சனை நினைத்து உபதம் வர ஸ்ரீமன்னே என்று சொன்னதும் கம்சவதம் வரை மறைத்து வைத்திருந்தவன் பிறகு சதுர்புஜமாக செய்தி சாதித்துள்ளான். கன்று குட்டிகளை திருடி சென்ற பிரம்மனுக்கும் ஸ்ரீமாளிகன் என்ற தன் தோழனுக்கும் சக்கர பயிற்சி அளிப்பது போல அவன் தலை கொண்டான். ஸ்ரீமாளிகன் அவனோடு தோழமே கொள்ளவும் வல்லாய் தாமாரவனை நீ என்னை சக்கரத்தால் தலை கொண்டாய் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டவனை பாட எழுந்திரு என்கிறார்கள். உங்கள் வழக்கடை தங்கள் அதிகாரத்திற்கு தகுந்தபடி சிலரோடு வேதாந்த காலட்சேபம் பண்ண வேண்டும் என்று அவரை அழைப்பதை கூறுகிறார்கள். உபாதான காலத்தில் திஜ்ஜாராதனத்திற்கு வேண்டிய உபகரணங்களை சேகரித்த பிறகு எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும் என்பதை தங்கள் திருக்கோயில் என்கிறார்கள். உங்கள் விழக்கடை உங்கள் சேதனர்கள் வீடு மோட்சஸ்தானம், விழக்கடை சம்சாரம், தோட்டம் சரீரம், வேதாந்தம் சரீரத்தை விக்ஷமாக சொல்கிறது. யதா விருக்ஷோ வனஸ்பதி ததைவ புருஷோ மிருஷா சமானே விருக்ஷே புருஷோ நிமக்ன சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே என்று வாவி ஹிருதயம் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஞானம் புஷ்பம் க்ஷமா புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிக்கிரகா ஆத்மாவும் மனசும் ஆத்ம குணங்களால் மலர்ந்தன. ஆம்பல்வாய் கூம்பினகான் சம்சாரம் என்கிற இரவில் விகசிக்கும் இந்திரிய தோஷங்கள் எல்லாம் நீங்கின. செங்கர் பொடி கூரை நீராடி வஸ்திரங்களை அணிந்தவர்கள் வெண்பல் தவர்த்தவர் ஊர்துகுன்றம் தரித்துக் கொண்டு தங்கள் திருக்கோயில் தங்களுடைய கிரகங்களில் பெருமாள் திருவாராதனுக்கு எழுந்தருளுகின்றனர். எங்களை பகவத் விஷயத்தில் நிர்லஜையாயிருந்து பகவானை அனுபவிக்க வேண்டும் என்று உபதேசித்த ஒரு பாகவதோத்தமரை எழுப்புகிறார்கள். இங்கே சம்சாரிகளான எங்களுக்கு ஞானம் வளர்வதற்கு விசேஷார்த்தங்களை எல்லாம் புண்ணியாசம் செய்து எம்பெருமான் மீது பித்து பிடித்து ஆடுவதற்கு வெட்கப்படாமல் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு இஜ்ஜாராதனத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று நம்மாழ்வாருக்கு திருப்பல் எழுச்சி பாடுகிறாள் ஆண்டார். நாவுடையாய் நம்மாழ்வார் வைசாக்கேதி விசாகாயாம் குருகாவிரிதாரிதம்
பாண்டியதேசே கலே ராதவ் சகாரிம் சைன்னவம் பஜே. சேனேசருடைய அம்சம் கலியுகம், பிரமாதி, வைகாசி, பூர்ணிமை, வெள்ளிக்கிழமை, காரி, உடையனங்கை, சூத்திரகுலம், மாறன், சடகோபன், குருகையர்கோன், உக்லாபரணன், பராங்குசன். குழந்தை பிறந்த 12ஆம் நாள் மாறன் என திருநாமம் சாத்தி திருப்புலியாழ்வாரடியிலே தொட்டிலிட ஆழ்வாரும் ஊமை போலவும் குருடன் போலவும் 16 திருநட்சத்திரம் இருக்க சிவப்பதியான எம்பெருமான் சர்வலோக ஜனனியான பெரிய பிராட்டியார் நாம் உயிர் உபாயத்தை உபதேசித்து அருளுவதற்காக சேனை முதலியாரை பூலோகத்திற்கு அனுப்பி சேனேசாகமியாசி நகரீம் சுபாம் சடகோபாய முனையே இந்திரனீ மூலவாசினே தாபாதி பூர்வகம் மந்திரம் துவயம் ஸ்லோகாதிகம் கிரமாதி என்று தன்னுடைய அம்சரான் அவருக்கு யாருக்கும் தெரியாமல் பிரசாதித்து அருளினார். நம்மாழ்வாரை நாம் அனுபவிக்கும் பொழுதே மதுரகவி ஆழ்வாரையும் அனுபவிக்க வேண்டும். சைத்ரே சித்ராசமத்பூதம் பாண்டிய தேசே ஜனாம்சகம் ஸ்ரீ பராங்குத தத்பக்தம் மதுரம் கவிமாஸ்ரீயே. குமுதாம்சம் துவாபரயுகம், ஈஸ்வர வருஷம், சித்திரை மாசம், சுக்ல சதுர்தசி, வெள்ளிக்கிழமை, சித்ரா நட்சத்திரம், பிராமணகுலம், திருக்கோளூர், வைத்தமாநிதி பெருமாள். திவ்ய தேச யாத்திரையாக திரு அயோத்திக்கு எழுந்தருள ஒரு நாள் ராத்திரி திருக்கோளூர் எம்பெருமான் இருக்கும் திசையை நோக்கி அங்கே ஒரு தேஜஸ் வருவதைக் கண்டு அதிசயத்தால் அதை பரீட்சிக்க அது திருநகரில் கொண்டு விட அங்கு திருப்புலி ஆழ்வாரடியில் ஆழ்வாரை தரிசித்து அதிசயிக்க அங்குள்ளவர்களும் பிராகிருத சம்பந்தம் இவருக்கு இல்லை என்று கூற அதையும் பரீட்சிக்க சிறியதின் வயிற்றிலே பெரியது பிறந்தான் அது எப்பை திண்ணி எங்கே கிடக்கும் என்று விண்ணப்பிக்க ஆழ்வாரும் அது அப்பை திண்ணி அங்கே கிடக்கும் என்று அனுகிரகித்தார். அனித்தியமான சரீரத்தில் ஜீவாத்மா தோன்றினால் அது அந்த சரீரத்திலேயே இருந்து ரூப ரச கந்த ஸ்பர்ச சப்தம் இவைகளை அனுபவித்துக் கொண்டு அங்கே கிடக்கும் என்றார். மேவினேன் அவன் பொன்னடிமையே அடியனுக்கு தத்துவ புருஷார்த்தங்களை எல்லாம் உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பகவானும் ஆழ்வாருக்கு சமஸ்த பரிஜனங்களோடு எழுந்துருளி அனுகிரகிக்க ஆழ்வாரும் சர்வவேதாந்த சாரமான திருமந்திரார்த்தத்தை 4 பிரபந்தங்களாலே உபதேசிக்கிறார் மதுரகவி ஆழ்வாருக்கு. ரிக்வேத சாரம் திருவிருத்தம், எஜுர்வேத சாரம் திருவாசிரியம், சாமவேத சாரம் திருவாய்மொழி, அதர்வண வேத சாரம் பெரிய திருவந்தாதி. மதுரகவியாரும் மனமகிழ்ந்து இக்கவேதியர் வேதத்துணப் பொருள் நிற்கப்பாடி என் நஞ்சுள் நிறுத்தினான் தேவ மத்தரியேன் குருகூர் நம்பி உன்னாலல்லால் யாவராலும் முன்னும் குறைவேண்டேன் என்னப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே என்று ஆச்சாரிய பராகாஷ்டியை நமக்கு காண்பித்து அருளினார். இப்படி ஆழ்வார் எம்பெருமானை தான் இருந்த இடத்திலேயே அனுபவிக்கிறார். அந்த ஆழ்வாருடைய அனுபவமானது எப்பேற்பட்டது என்பதை ஆழ்வாரை பற்றினதான அந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் பாதுகாசாஸ்திரத்திலே அனுபவிக்கிறார். ஆழ்வார் யார்? எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு மயர்வரம் அதனால் அருளப்பெற்றதான ஆழ்வார் 1000 வாசரங்களால் எம்பெருமானை பாடினார். அவருடைய திருவடியை தாங்கிக் கொண்டிருக்கிறான அந்த பாதுகையின் இடத்திலே ஆச்சாரியால் ஈடுபட்டு 1000 ஸ்லோகத்தினால் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பர்ணஸ்தோமைர்வகல சுமனோ வாசனாமுத்வகந்தி ஆம்நாயானாம் பிரகிருதி மபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பிரணிஹிதியம் பாதுகேரங்க பத்துகு சொன்னாமானம் முனிமிக பஜே துவாமகம் ஸ்தோது காமஹா. ரங்கநாத பாதுகையே, எழுத்துக்களின் குவியல்களை உடைய மகிழம் பூக்களின் வாசனையை தாங்குகின்றதான வேதங்களின் மற்ற உருவமாக இருக்கக்கூடியதான திருவாய்மொழி என்னும் திவ்ய பிரபந்தம் அது வேத பாகத்தை கண்டு உபதேசித்தவராய் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடியில் எப்பொழுதும் தனது சிந்தையை வைத்தவராய் சடாரி என்கிற உன்பெயரையே கொண்டவரான நம்மாழ்வார் முனியை ரிஷியை உன்னை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சேவிக்கிறேன் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். பாதுகா தேவியை அனுபவித்து வரக்கூடியதான சுவாமி தேசிகன் ஆழ்வாராக அனுபவிக்கிறார் பாதுகா தேவியை. சுவாமி தேசிகன்
பாதுகா தேவிக்கு பல நாமகரணங்களை பண்ணி சேர்ப்பது வழக்கம். கோபிகாம் சுவாமி ஒரு கோபிகை என்று பல இடங்களிலே அனுபவிக்கிறார். இங்கே இப்பொழுது அனுபவிக்கும் பொழுது நம்மாழ்வாருடைய அனுபவம் ஆச்சாரியருடைய திருவுள்ளத்திலே ஏறிட்டு நிற்கும் போது அதிலே அழங்கால் பட்டு, ஏ பாதுகா தேவியோ, உனக்கு பாதுகா தேவி என்ற திருநாமமோ கோபிகை என்ற திருநாமமோ கிடையாது, இன்றிலிருந்து இப்பொழுதிலிருந்து உனக்கு சடகோபன்கிறதான திருநாமம் தான் என்று அனுபவிக்கிறார். சடகோபயுதி சமாக்கியா தவரங்க துரீன பாதுகே யுக்தா சூதே சகசிரமேவம் சூக்திகி ஸ்வயமே வயன்மய பவதி. ஏன் சடகோபன்கிறதான திருநாமம் அப்படின்னா, ஆயிரம் பாசுரங்களை திருவாய்மொழியை பாடினார் சடகோபன், அதனால் ஆயிரம் ஸ்லோகங்களால் உன்னை மகிழ்விக்க வேண்டும், அது நீ அந்த கிருதஜதை பிரத்யுபகாரம், அப்போது நீ சடகோபனாக இருந்தால்தான் அந்த பிரத்யுபகாரத்தை பண்ண முடியும் என்று அனுபவிக்கிறார். இந்த ஆழ்வாருடைய அவதாரத்தை புராணங்களே எடுத்து கூறுகிறது. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக கொச்சித் கொச்சித் மகாபாகாக திரமிடேசபூரிசா தாமிரபர்ணி நதிய பிரகிருதமாலா பயசினி காவேரீச்ச மகாபாகாக பிரதீச்ச மகாநதி ஏதுபதி ஜலம் தாசாம் மனுஜா மனுஜேஸ்வர தேஷாம் நாராயணே பக்திர் பூயசி நிருபத்ரவாக. இப்படி ஆழ்வாரை கொண்டாடுகிறது புராணங்களும். ஆழ்வார் அவதரிப்பதற்கு முன்பேயே எடுத்து கூறிவிட்டது நம்மாழ்வாருடைய அவதாரத்தை. ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிக்கிறார். திருவாய்மொழி முதல் பத்து அஞ்சாம் திருவாய்மொழியிலே வலவேலுடையின் முதலாய என்ற பதிகத்திலே சர்வலோக காரணபூதனாய் அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதியான எம்பெருமானை கலவேல்வெண்ணை தொகுண்ட கல்வா என்றும் நிரதிசய சௌந்தர்யாதி குணங்களை உடைய நப்பிண்ணி பிராட்டியை சம்சலேஷம் பண்ண தலைவேழு முருவல் பிண்ணைக்காய் என்றும் திருடனாகவும் எருதுகள் ஏழையும் அடக்கினவன் என்றும் சந்தேகத்தோடு என்வாயால் சொன்னேன். இது எவ்வளவு பெரிய பாவம்! இமையோர் பலரும் முனிவரும் உனக்கு கைங்கரியம் பண்ணினாலும் நீர் என்மேல் கருணை காட்டுவது உமது மேன்மையான குணம். ஆனால் உனக்கு அடிமை செய்ய எனக்கு தகுதி இல்லை என்று நினைத்து உருகி கண்ணீர் விட்டு எம்பெருமானை விட்டு பிரிந்து செல்ல முயல்கிறார் ஆழ்வார். ஆனால் எம்பெருமானுக்கு இவருடைய பிரிவு தரிக்க முடியாமல் ஆழ்வாரை சமாதானம் பண்ண ஏதேனும் வழி உண்டா என்று சிந்தித்து உலக சிருஷ்டிக்கு காரணமான சதுர்முக பிரம்மாவுக்கு காரணபூதமானவன் தானே என்று தம்முடைய சைசீல்யத்தை காட்டி தம்மை பரவசப்படுத்தினான் என்று அனுபவிக்கிறார். மாயோனிகளாய் நடைகட்ட வானோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளை படை என்ன நிறை நான் முகனை படைத்தவன் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் பல பாவங்களிலே எம்பெருமானை அனுபவிக்கிறார். இதுல நாயகி பாவம் பராங்குஷ நாயகி. ஆழ்வார் தன்னுடைய அகக்கண்ணால் கண்டதான எம்பெருமானுடைய அந்த தரிசனத்தை வடிவழகை வர்ணிக்கிறார். பராங்குஷ நாயகிக்கு எம்பெருமானை விட்டு பிரிந்த விரகதாபம், ராத்திரியில் தூக்கம் வரவில்லை. காரணம், நன்றாக அனுபவித்த நம்பியினுடைய திருநகரியின் அழகு, நம்பியினுடைய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யமுனா ஜனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணங்களையும் திவ்யபூஷண திவ்யாயுத சரிதமான அழகையும் நினைத்துக் கொண்டதால் தூக்கம் வரவில்லை. பராங்குஷ நாயகியின் தாயார் கடிந்து கொள்கிறார். அதற்கு நாயகி எம்பெருமானின் வடிவழகை ஆபாத சூடம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து, என்னுடைய பிரகிருதி அறிந்திருக்கிற தாங்களே இப்படி சொல்லலாமா? நமக்காக நிரதிசய சௌந்தர்யத்தோடு திருக்குறுங்குடியிலே நின்றவர்களுடைய நம்பியை நான் கண்டபின் எப்படிப்பட்ட சங்கு சக்கரங்களோடும் தாமரை போன்ற திருக்கண்களோடும் சிவந்த கனி போல திருபவளத்தோடும் என்னுடைய அந்தக்கரணத்திலே மானச சாட்சா்காரமான போது உங்களையும் மறந்து என் பிரகிருதியும் மறந்தால் நம்பியின் வடிவழையும் மறக்க முடியுமோ என்ற சுபாஸ்வரியமான தான் கண்ட திருவேணி சௌந்தர்யத்தை அனுபவிக்கிறார் பராங்குஷ நாயகி. எங்கனேயோ மன்னால் என்னை முனிவது நீர், நாங்கள் திருக்கோள திருங்குரு திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டபின் தங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கினிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என்னுடைய மனது அங்கேதான் செல்கிறது என்கிறார். அப்படிப்பட்ட திருமேனியை நான் அனுபவிக்கிறேன் என்று ஆழ்வார் எம்பெருமான் எல்லாமாக இருப்பவன் என்றும் அனுபவிக்கிறார். உண்ணும் சோறு வருகும் நீகும் எத்திலை ஆயர் கொழுந்தாய் எவரால் குடையுண்ணும் மாயப்பிராணையின் மாணிக்கச் சோதியை
தூய எமதை பருகி பருகி என் மாயத்திரை வயக்கருத்தேரி. உணவு உடல் வளர்வதற்கு, உடலால் உயிர் வளர்கிறது. ஆனால் ஆழ்வார், தூய அமுதமாகிய எம்பெருமானை நான் பருகியதால் என் பிறவி துன்பத்தை அறுத்தேன் என்கிறார். சுத்தம் பாகவத சாண்ணம், சுத்தம் பகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம். தூய்மை என்பது பாகவதாளுடைய பிரசாதம், தூய்மை என்பது கங்கையினுடைய தீர்த்தம், தூய்மை என்பது எம்பெருமானுடைய திருவடிகளை தியானம் பண்ணுவது, தூய்மை என்பது ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பது. உருவநிலை அருவநிலை அனுபவத்தை அனுபவிக்கிறார். நலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன், வடிவமில்லாத நீரும் காற்றும் ஏற்றும் கலனுக்கேற்ப வடிவம் கொள்வது போல பகவானும் வாமனன் அரவு அணையான் சங்கு சக்கரம் மங்கையில் கொண்டான் ஆழி நெடுமாள் கடல் வண்ணன் நாளினைச் சேர்ந்தவன் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் வடிவு கொண்டு காட்சி பெறுவதாக அனுபவிக்கிறார். அருவினன் பிரளய காலத்தில் இவை அனைத்தும் தன்னுள்ளே அடக்கியும் மற்ற காலங்களில் கண்ணுக்கு தெரியாமல் சர்வவியாபியாகவும் வியாபித்து கடல் நீரில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் மண்ணிலும் விண்ணிலும் ஒழியாமல் எல்லா பொருட்களிலும் மறைந்து நிற்கின்றான். அப்படிப்பட்ட எம்பெருமானை பகவதாராதனம் உலகப்பட்டு அனைத்தையும் விட்டுவிட்டு ஆத்மாவை பரமாத்மாவினிடத்தில் ஒப்படையுங்கோல், நித்தியம் கைகூப்பி வணங்கி ஆராயுங்கோல். கங்குளும் பகலும் கங்குயிலறையான் அறிவிதல் நீதனை பாடி விருது மேவல் உருவீர் விருகை எண்ணினல் நீர் போய் புரிவதுவும் புகை பூவே என்று மானசிக ஆராதனத்தை நமக்கு உபதேசிக்கிறார். எந்தையே என்னும் எம்பெருமான் என்னும் செந்தையில் வைப்பன் எம்பெருமானை பாடி ஆடி தெரியாதவர்கள் மீண்டும் பிறப்பன் நரகத்தில் விழுவர் என்கிறார். அழுவன் தொழுவன் பாடி காண்பன் ஆடி அலத்துவன் நாயநாயகி நாயகி பாவத்திலே அனுபவிக்கிறார் எம்பெருமானை. வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருளகும் துஞ்சலும் நீ துஞ்சாயால் நோயும் பலமையும் நீ தூரையும் மேவோல் நீயும் திருமாலால் நெஞ்சங்கோட்பட்டாயே. இளம் நாரையே நீயும் விரகதாபத்தினால் இருக்கிறாயா? தாயார் தன் மகள் வருந்தோடு பார்த்து சீறுகிறாள், ஏன் என்னிடம் சீறுகிறீர்கள்? வேண்டுமானால் திருக்குறுங்குடி நம்பையின் வடிவழகை சீருங்கோள். செந்தாமரை கண்களும் செங்கனிவாய் வாயுவே என் முன்னே நிற்க நான் வாய் வருவாதே என் செய்வேன். ஆகையால் என்னை முனிவது முறை என்று என் நெஞ்சினால் நோக்கிக்காதே என்னை முனியாதே. தென்னஞ்சோழில் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின் மின்னநூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் இன்னப்பூனும் நான்கு தோளும் வந்து எங்கும் நீண்டுடுமே. அவனை அடைய தாமதம் கூடாது, உடனே அடைய வேண்டும் என்று பதர்கிறாள். மந்திரி ஞாலமும் ஏழு கடலும் நீங்கள் செந்திரை சூழ்ந்து அவன் வீர்த்திருந்த சுந்தரப்பேரில் சேர்வன் நான் சென்றே. இப்படி ஆழ்வார் திருக்குறங்குடி எம்பெருமானை மானச சாட்சாத்காரமாக அனுபவித்தார். அவனிடத்தில் ஏற்பட்ட பக்தியானது மெழுகு போல கரைந்தது. ஆடி ஆடி அகங்கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்ன வாடி வாடும் இவ்வாண்களே. தேரியும் தேராதும் மாயோன் தெரிப்பினால் இத்திருவே பராங்குஷ நாய்க்கு தூது விடுகிறார். மதியிலே மண்மிலேயே மாலாதோ என்னொருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமாலின் நீரே என்று மதியினால் கல்வத்தின் என்பதால் சிறுவடிவை காட்டி பின் பெரிய வடிவில் வஞ்சகம் செய்தவனுக்கு தூது விடுகிறார். பக்தி மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் பிரபக்தியால் எம்பெருமானை அடைய முடியும் என்ற சரணாகதியை உபதேசிக்கிறார் ஆழ்வார். துயரறி துடரடி பொழுதல் என் மனநே என்று நமக்கு காண்பித்துக் கொடுத்ததான நாவுடையாய் நம்மாழ்வாருக்கு மங்களாசாதனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். கைலாட்டு சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த பரவே நமஹ, சிவதே வராக மகாதேசிகாய நமஹ, சிவதே நிஜமாந்த மகாதேசிகாய நமஹ, சிவத்தை கோதாயை நமஹ.